காஞ்சியில் சயன கோலத்தில் காட்சியளித்த அத்திவரதர் இன்று முதல் நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார். சுவாமியை அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று வரை சயன கோலத்தில் காட்சியளித்த அத்திவரதரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வழிபட்டு சென்றுள்ளார்கள். இதன் பிறகு அடுத்த 40 ஆண்டுகள் கழித்து 2059ஆம் ஆண்டில்தான் அத்திவரதரை சயன கோலத்தில் காண முடியும் என்பதால் காஞ்சிபுரத்தில் நேற்று கட்டுக்கடங்காத பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் இன்று முதல் நின்ற நிலையில் அத்திவரதர் அருள்பாலித்து வருகிறார். இதனிடையே அத்திவரதர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை காட்சியளிப்பார் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அத்திவரதர் நின்ற கோலத்தில் அருள்பாலித்து வருவதை அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர்.